हाई फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी वो नम वीडियो पाकपोना ट्रैकिंग पी ना पातर इंबा इन स्पेसिफिका रोम काम्प्लक्सान स्मार्ट फैक्टर पी पात बट इनकी वीडियो पड़पन इन ट्रैकिंग बट वो जियो ट्रैकिंग और मेतड एपड़ना फार एक्सापल इतना पैच चाहे रिमूव पड़ोना स्मार्ट फैक्टर वीडियो नहीं पाती फेस पैच रिमूव पड़े वो फेसो अंद फेस कलर पिक्सल वैल्यूस वेल अनलेज पड़ी स्मार्ट फिल्टर वो ट्रैक पड़ी अप्ले पड़ो बट इपीन फेस को नम्बर 3D मेश क्रियेट पड़ोम 3D मेश क्रियेट पड़ी वे नम्बर ट्रैक नम्बर वो टेक्चर अप्ले पड़े पड़े मारे नमक वो नया पासीबिलिटी एव्लो ट्यूक पड़ा फार एक्सापल वयसान वो मारे माता वे फेसो वाला फेस एक्सट्रा आड पड़ा नम्बर 3D ऑब्जेक्ट्स वह फेस इंटरेक्ट पड़ो फेसो इतमी नया आपशन सो बेसिक्स कंप्लीट वो फेस एपी मतदा पाकपो ओके इनकी वीडियो कोल फर्स्ट ना प्राजेक्ट लोड पड़ी करें इतना ना इनके शाट फिल्म प्राजेक्ट सेव पड़ी करें फर्स्ट वो इना इतना नमक और प्लगिन देव की टूल प्लगिन इत प्लग नमक देव इोड़ वीडियो पांग ट्विटर वीडियो पटर सिंपला मेशी नाम फेस जेनरेट पड़े இப்படி 3D ல வைக்கிற மாதிரி தான் இருக்கும் சோ அதே நம்ம அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம் அந்த பிளக்கின் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன பண்ணனும்னா இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் ஸ்பெசிஃபிக் தனியா நான் வந்து போடுறேன் இந்த பிளக்கின் வந்து நீங்க பை தான் பண்ணனும் அப்படி இல்ல ட்ரையல் வந்து 14 டேஸ் கொடுப்பாங்க ஓகே ना आलरे इंस्टॉल पड़ी वे उपी इंस्टॉल पड़ोन वेणा सुलूंग ना अगर तनिया ट्यूटोरियल वीडियो पड़े ओके फर्स्ट नाम प्लगिन वो नम्बर मूँ टूल यूस पड़पो फेस बिल्डर फेस ट्रैकर अब टेक्सचर बिल्डर ओके मूँ टूल नाम पाकपो फर्स्ट फेस बिल्डर यदा नम्बर फेस मेश जियो वो नम्बर क्रियेट पड़े वो इत அதுக்கப்புறம் எடுத்த ஜியோ வந்து நம்ம ஃபேஸோட மூமென்ட்டோட மேட்ச் பண்ணனும் அதுக்கு வந்து ஃபேஸ் ட்ராக் எடுக்கணும் சோ அதுக்கு வந்து ஃபேஸ் ட்ராக்கர் நெக்ஸ்ட் வந்து ட்ராக் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேஸ்ல வந்து நம்ம டெக்ஸ்சர் எப்படி அப்ளை பண்றோம் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கணும்ங்கறத வந்து செட் பண்றதுக்காக வந்து இந்த டெக்ஸ்சர் பில்டர் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் பில்டர் அத வச்சு நம்ம அதை எப்படி யூஸ் பண்ண போறோம்ங்கறத பார்த்தறலாம் டெக்ஸ்சரோட சாரி பிஜியோட வந்து இன்புட்ட கனெக்ட் பண்ணிருங்க कनेक्ट पड़े फेस बिल्डर व्यू पड़कों देन वो कैमरा नोट पड़ेंगे ऐसा नम्बर वो 3D पड़पो इीडी पाती फेस हेड लैंप इत वो हेड लैंपा इत वो नार्मला 3D स्पेस वोट ये अप्ले पड़ाबूद इतमी नमुक फेस अप्ले पड़े नमक वो अना एलमेंट लाइट अप्ले आना दाना एलमेंट नम्बर क्लियर सो अदा हेड लैंप इं आना अब व्यूवर वो एस प्स्टी तनिया व्यूवर आपशन वो அதல 3D ல போய்ட்டு ஹெட் லாம்ப் இருக்கும் இங்க நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம் ஓகே ஃபேஸ் இருக்கு இப்ப கேமரா கிரியேட் பண்ணியாச்சு என்ன பண்றோம் இப்ப என்ன பண்ண போறோனா திரும்ப 2D என்விரான்மென்ட்க்கு வந்தறலாம் டேப் எழுத்துனீங்கனா வந்துரும் கேமரா வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இங்கே எதுவும் தெரியாது. கேமரா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு சென்டரில் இருக்குது. ஸோ நம்ம கேமரா வந்து பின்னாடி கொண்டு வரணும், பேக்கில் கொண்டு வந்தால் தான் ஃபேஸ் நமக்கு தெரியும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு காமிக்க எப்படின்னு என்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்காக இன்னொரு வியூவர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. கேமரா வந்து நான் ஜெட்டில் பேக்கில் எடுத்துகிட்டு வரேன். இன்னொரு ஓகே, கேமரா வந்து நான் பேக்கில் இப்போ எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் தெரியுதா, இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மெஷ் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்க்கு வந்து மெஷ் க்ரியேட் பண்ண போகிறோம். மெஷ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்படி எதை பேஸாக வச்சு க்ரியேட் பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபேஸோட ஒரு டைரெக்ஷன் மட்டும் தான் தெரியுது. ஃபேஸோட இன்னொரு டைரெக்ஷனும் நோஸோட இன்னொரு சைடும் நம்ம கவர் ஆகலை. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு டெக்ஸ்சர் எதுவும் கிடைக்காது. பட் மாடல் பில்டரும் டெக்ஸ்சர் எதுவும் நமக்கு கிடைக்காது, நம்ம மேனுவலாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு அந்த இடம் வேணும்னா ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த ஒரு சைடு தான் தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது ஒரு ரேண்டமாக ஒரு அஞ்சு இடத்துல வந்து நம்ம இந்த ஃபேஸை வந்து நம்ம இது இந்த 3D ஃபேஸை வந்து நம்ம இந்த ஃபுட்டேஜில் இருக்கிற ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போது சம்திங் ரேண்டமாக ஒரு ஃபேஸ் வந்துடுறேன். இந்த ரியாக்ஷனுக்கு வந்துடலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மவுஸில் வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறது சொன்னால் ஃபஸ்ட்டு நெத்தியில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டாட் வந்துடும். ஓகே, அந்த டாட் அப்படியே கொண்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த டாட் கூடயே சேர்ந்து ஃபேஸும் நமக்கு வரும். கிளிக் பண்ணிட்டு இந்த ஐப்ரோஸ்க்கு சென்ட்ரல் தான் நெத்தி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டு நெத்தி மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஸை மேட்ச் பண்ணுங்கள். இந்த ஐஸ் கொண்டு போய்ட்டு இங்கே வைங்க. ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக போகும், பட் நீங்கள் மேட்ச் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். இந்த ஐ மேட்ச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ஐ மேட்ச் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நோஸ் மேட்ச் பண்ணுங்கள். தென் லிப்ஸு, ஐ மீன் மவுத்து. ஓகேவா, மேட்ச் ஆகிடுச்சா? அதுக்கப்புறம் வந்து கடைசியாக இயர்ஸ் வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செக்ஷனாக போய் தனித்தனியாக மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஐ கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஐப்ரோ மிஸ் ஆகிருக்கு, இங்கேயும் ஐப்ரோ லைட்டாக மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நெத்தி பார்த்திங்கன்னா வெளியே போயிருக்கு, அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படி. ஃபேஸ் ஓரளவுக்கு நம்ம பில்ட் பண்ணிட்டோம் பக்காவா. ஓகே, இப்போ நம்ம இப்போது ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ இதே நீங்கள் த்ரீ டியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெரியும் ஃபேஸ் நம்ம எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபேஸோட நம்ம மேட்ச் பண்ண அங்கே 3D வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஃபேஸோட மெஷில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். 3D பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது ஃபேஸ் தெரியுதா? இப்போது நான் இன்னொரு வியூவர் வச்சு காமிக்கிறேன், ஏன்னா கிளியராக உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ இந்த நோஸ் இருக்கா, நோஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பாருங்கள் தெரியுதா, அட்ஜஸ்ட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, நம்ம ஃபேஸ் இந்த ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டேன். நம்ம இப்போ உங்கள் சம்திங் இப்போ ஏதாவது பாயிண்ட் வந்து நீங்கள் தப்பாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணால் ஜஸ்ட்டு ரைட் கிளிக் அந்த பாயிண்ட் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த பாயிண்ட் போயிடும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப மேட்ச் ஆகவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரீக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கிடைக்கிறதும் ஃபுல்லாக என்ன சொல்கிறது, மேட்ச் ஆகாத சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்யூக் பண்ணுங்கள். செட் ஆகலைனா எவ்வளோ உங்களால் மேக்ஸிமம் மேட்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஃப்ரேமில் மேட்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம் வந்துடுறேன். இந்த ஃப்ரேம் வந்துட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணணும். ரேண்டமாக ஒரு 5 ஃப்ரேமில் மேட்ச் பண்ணலாம். ஐஸை வச்சுருங்க, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் மேட்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் மேட்ச் பண்ணும்போது மட்டும் தான் ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதை செட் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மெஷர் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, பார்த்தீங்களா டப்புன்னு முடிஞ்சா. இப்போது அதே மாதிரியே ஐஸ் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகுது, தென் இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்துடுறேன். ஐஸ் நீங்கள் மேக்ஸிமம் ரெண்டு ஐஸையும் வந்து நீங்கள் செட் ஐஸையும் அண்ட் ஐப்ரோஸையும் செட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரிசல்ட் கிடச்சிரும். அதே மாதிரியே நோஸு, லிப்ஸ், யப், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நமக்கு வந்து எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ ரேண்டமாக இன்னொரு ஃப்ரேம்லேயே இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ண போகிறது கிடையாது, ட்ராக் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து இதுக்குன்னா ஃபேஸை வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஏரியாவில் வச்சு நம்ம சிங்கிளாக எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு 10 ஃப்ரேமில் வந்து நம்ம ஃபேஸோடு மேட்ச் பண்ணியிருக்கோம்னா அந்த 10 ஃப்ரேமில் இருக்கிற டீட்டெயிலும் இந்த சிங்கிள் மெஷில் வந்து நம்ம கொடுக்கும். ஓகே, ஓகேவா. இப்போ நம்ம ஃபேஸ் பில்ட் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம் பேனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து ஃபேஸ் எப்படி நம்ம பில்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ பில்ட் பண்ண மெஷை வச்சு ட்ராக் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். ஓகே, நன்றி, வணக்கம்.